ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இஃப்தா ஸ்பெஷல் சூப்பரான ஜாக் ஃப்ரூட் புட்டிங் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயும் வந்து இது போல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால் வந்து பார்த்திங்கன்னா பசுமால் தான் ஸோ வந்து நல்லா கட்டியாக இருக்குது அதனால் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ பால் வந்து நல்லா கொதி வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொதி வர தொடங்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பால் கொதி வந்ததுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு அகரகரை எடுத்துக்கோங்க சில பேர் வந்து சைனா கிராஸ் சொல்லுவாங்க சில பேர் கடல் பாசி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்லா வந்து ஃபைண்டாக வந்து பவுடர் ஆக்கிட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது செய்யும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று இது போல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த அந்த அகரகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எட்டுலேருந்து ஒம்பது டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் இப்போ நம்ம பலாச்சொலை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சொலை வந்து இது போல் எடுத்துருக்கேன் உள்ளே இருக்க அந்த சீடை வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இல்லாட்டி சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பலாச்சியில வந்து நல்லா வந்து அரைச்சிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படணும் இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பா நம்ம சேர்த்த பால் அதுக்கப்புறமா அகரக ரெண்டுமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சு அகரகர் பால் இருக்குல்லையா அதை வந்து ஒரு பிளேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்ல பெரிய பிளேட்டாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஷேப் கட் பண்ண நல்லா நீட்டாக வரும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜாக்ஃப்ரூட் பியூரியை இது போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக எல்லா சைடுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து பால் கொதிச்சுட்டு இருக்கும் போது இது போல் சேர்த்தோம்னா சில நேரம் அது கெட்டு போக சான்ஸ் இருக்குது அந்த திரியவும் சான்ஸ் இருக்குது ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா சேருமே ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதோ கொஞ்சம் நேரத்துக்கு வச்சலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாம் சரி ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செட் ஆகிடுச்சு நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன் ஸோ சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு ஜாக் ஃப்ரூட் மில்க் புட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்